வணக்கம். கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனை மரம் அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் கொண்டது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மருத்துவ பயன்களை கொண்டது. பனங்கிழங்கு என்பது மரத்தில் விளைவதும் இல்லை, மரத்தின் அடியில் விளைவதும் இல்லை. ஒரு சிறு பனை மரம்தான் இந்த பனங்கிழங்கு. அதாவது பனை மரத்தில் உள்ள நுங்கு 3 விதைகளை கொண்டிருக்கும். இலசாக இருக்கும்போது அதை சாப்பிடலாம், ஆனால் முற்றி போனால் சாப்பிட முடியாது. இந்த முற்றிய நுங்குகளை மண்ணில் புதைத்துவிட்டால் கொஞ்ச நாட்களில் முளைவிட்டு பனை மரமாக வளர ஆரம்பிக்கும். அப்படி முளைவிட்ட உடனே தோண்டி பார்த்தால் நீண்ட குச்சி போல காணப்படும். அதுதான் பனங்கிழங்கு. அதை பிடுங்கி வந்து வேக வைத்து சாப்பிடலாம். வேக வைத்த பனங்கிழங்கின் தோலை உரித்த பின் நடுவில் காணும் தும்பு எனப்படும் நரம்பு போன்ற பாகத்தையும் நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும். சோளத்தில் உள்ளது போல நார்கள் நிறைய காணப்படும். இந்த பனங்கிழங்கில் நார் சத்து அதிகம் உள்ளது. உடல் இளைத்தவர்கள் கூட இந்த பனங்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடல் பருமனை மிக எளிதாக அதிகரிக்கலாம். உடலுக்கு குளிர்ச்சி தன்மையையும் அதிகரிக்கக்கூடியது. மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த பனங்கிழங்கை சாப்பிடலாம். இதில் இருக்கும் நார் சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறது. பனங்கிழங்கு வாயு தொல்லை உடையது. எனவே இதை தவிர்க்க பனங்கிழங்குடன் பூண்டு மிளகு உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிடலாம். இனிப்பு தேவைப்படுபவர்கள் கருப்பட்டி சேர்த்து இடித்து சாப்பிடலாம். பனங்கிழங்கு சாப்பிடுவதால் உடலுக்கு வலு கிடைப்பதுடன் ஆரோக்கியமும் மேலோங்கும். இரத்த சோகை உள்ளவர்கள் இந்த பனங்கிழங்கை தொடர்ந்து சாப்பிடலாம். பனங்கிழங்கில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து இரத்த சோகை நோயை எளிதில் குணப்படுத்துகிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. இதனுடன் தேங்காய்பால் சேர்த்து சாப்பிடும்போது பெண்களின் கர்ப்பப்பை வலுப்பெறும் மற்றும் உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நல்லது. பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பனங்கிழங்கில் உள்ள சில வேதிப்பொருட்கள் உடலின் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக்கொள்ளும். எனவே இந்த பனங்கிழங்கை எந்தவித பயமும் இல்லாமல் சாப்பிடலாம். வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பனங்கிழங்கு மாவை உணவில் சேர்த்து வரலாம். பூமியில் இருந்து பனங்கிழங்கை பிரித்தெடுக்கும் போது விதையிலிருந்து தவின் கிடைக்கும். இந்த தவின் சாப்பிட்டால் வயிற்று வலி, ஒற்றை தலைவலி உள்ளிட்ட நோய்கள் குணமாகும். பனங்கிழங்கை அரைத்து மாவு செய்து அதில் கஞ்சி அல்லது கூழ் செய்து காலையில் சாப்பிட்டு வந்தால் பசி நீங்குவதுடன் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். வேக வைத்த பனங்கிழங்கை வெயிலில் காய வைத்து அரைத்து மாவாக்கி வைத்து கொண்டு அதில் தோசை உப்புமா செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.